முறை தவறி பேசினால் பாவம் வரும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்குறேன். மக்களுக்கு மடைமை தெளினா இது கேடு வரும். காத்தோம்பல் சொல்லின்கள் ஓம்புதல் போட்டுதல் சொற்களை சொற்களை போற்றி நிதானமாக ஐயோ இந்த சொற்கள் மக்கள் மற்றவர்களுக்கு அறியாமல் உண்டு பண்ணும். இந்த சொற்கள் புனிதமாக்கும் நமக்கும் நல்லது நமக்கு ஆக்கமும் கேடும் நம்ம பேச்சாதான் வரும். முறை தவறி பேசினால் பாவம் வந்து அதுக்காக காத்து ஓம்பல் காத்து ஓம்பல்னா சொற்களை வந்து நிதானமாக பக்குவமாக பயந்து பேசினார். இப்படியெல்லாம் ஞானிகள் வகுத்திருப்பான். வள்ளுவர் பெருமானார் வள்ளுவன் யோகி இல்லைப்பா ஞானி இல்லைப்பா அதனால் அதெல்லாம் நான் சொல்லுவான். அல்லவை தேய அரம்பிருக்கும் நல்லவை நாடி இனிய சொல்லினான். பாவம் தேய்ந்து பாவத்துக்கும் பாவம் வந்து இருட்டு புண்ணியம் வெளிச்சம். பாவத்துக்கு விரோதி புண்ணியம் புண்ணியத்துக்கு விரோதி பாவம்னு சொல்லுவான். அல்லவை தேய அரம்பிருக்கும் பாவம் நீங்கி புண்ணியம் பெருகும். நல்லவை நாடி இனிய சொல்லினான் இனிமையாக சொல்ல வேண்டும். அவர் மனசில் பதியுமாறு சொல்ல வேண்டும். எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொல்ல வேண்டும். அதான் சொல்வன்மை. மற்றவருக்கு புரியக்கூடிய பாசிகள் மென்மையாக நியாயமாக சொன்னால் அது சொல்வன்மை. சொல்வன்மைக்கு பல பொருள் உண்டு. அது அவர் அந்த அது அதுக்கேற்ற மாதிரி பொருள் போடும். அதெல்லாம் அது அமைச்சியல். அது நமக்கு அதிகமாக பேச கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அதிகாரத்தை கொஞ்சம் பேச வேணும்னாலே அது எப்படி எடுத்தாலும் ஒரு மனிதன் முன்னேற வேணுமென்றால் தினமும் தொடர்பு கொள்ள வேண்டும். ஞானிகளுடைய ஆசியை பெற்றுக்கொள்ள வேண்டும். சான்றோர் சத் சங்கம் இது பேர் சத்து சங்கம்னு சொல்கிறது. சத் சங்கம்ன்றார். சத் மார்க்கம்னா அசத்து இல்லை சத்து மார்க்கம். இது இதுதான் உண்மை மார்க்கம். அன்பர் மாதப்பாண்டியர் சொல்லுவோம் பாத மாதம் சொல்லுவோம் சத் மார்க்கம் சன்மார்க்கம்னா அசத்து இல்லை. இங்கே அசத்து இருந்தால் அச சத்தியம் இருக்க முடியாது. ஆகவே இந்த துறை மிகவும் மென்மையான துறை ரொம்ப நயமான துறை. அதற்கு பக்தி தான் முக்கியம். பக்தி செலுத்தினால் சைவத்தை கடைபிடிப்பான். பக்தி செலுத்தினால் அங்கே வஞ்சனை இருக்க முடியாது. பிறர் மதிப்பான். எல்லா உயிரையும் சிவத்தின் சிவரூபமாக எல்லா சிவம் எல்லா உயிர்களையும் சிவமாக பார்க்கக்கூடிய அறிவு நமக்கு ஆசான் தர வேண்டும். நான் அந்த அதிகாரத்தில் சும்மா ஒரு ஒன்று மட்டும் பேசினேன். வேட்பத்தாம் சொல்லி பிற சொல் பயன்கொடல் மாட்சியின் மாசற்றார் கொள்ளலாம். ஒரு கருத்துக்களை மகிழும்படி சொல்ல வேண்டும். அப்போ ஒரு கருத்துக்களை தமாசாக பேசலாம். எப்படி அவர் மகிழும்படி செய்வதில்லை. ஒரு சொல் சொன்னால் அது பிறவி பிடிக்க மருந்தாக இருக்க வேண்டும். பிறவிக்கு காரணமான சொற்கள் சொன்னால் அது ஏமாற்று சொற்கள். அரும்பயன் ஆயும் அறிவினால் சொல்லால் பெரும் பயன் இல்லாத சொன்னான். அருமையான பயன் உண்மை போல அறிந்தவர்கள் அருமையான உண்மையான உண்மை போல அறிந்தவர்கள் பெரும் பயன் இல்லாத சொற்கள் சொல்ல மாட்டார்கள். வேட்பத்தாம் சொல்லி விரும்பும்படியே சொல்லி ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.